ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 8. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போயிடலாம். ஸோ இது வந்து நம்ம கடைசி இஷ்யூவில் என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர்ஸ் வந்திருப்பார், ஸோ மாறி இருப்பார், அதுக்கப்புறமா நம்ம மாலிகுலர் மேன் வந்திருப்பாங்க, ஸோ அதுக்கப்புறமா நம்ம அல்டிமேட்ஸ் ஆன்டிமேன் எல்லாம் வந்திருப்பாங்க, ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேனஸ் வந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கு. அதில் நம்ம வார் மிஷன் வந்து இறந்துட்டார். ஸோ இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அல்டிமேட்ஸ் முடிஞ்சதும் ஒரு டிசி சீரீஸ் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த டிசி காமிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சில பேர் வந்து கிரீன்லேண்ட்னு சொல்கிறீங்க, சில பேர் வந்து ஹாக்மேன் வந்து சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே நிறைய விஷயம் சொல்கிறீங்க, பட் ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி போட முடியாதுல. ஸோ அதனால அதிகபட்சமாக எது வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி எது அதிக பேர் வந்து எது கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த டிசி காமிக்ஸ் வந்து போடலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இப்போ நம்ம வந்து இஷ்யூவில் போகலாம். ஸோ இந்த மாதிரி மச்சு பிச்சு 1998 வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து வானத்துலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக நாங்களும் வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆல்ரெடி இது வந்து ஒரு தடவை வந்திருக்கு, அண்ட் இந்த தடவை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரதான் போகுது. பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா வந்து அவரோட பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அது வந்து வந்துடுது. அண்ட் இவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி கிராவிட்டி கன் இருக்குது. ஸோ இந்த கண்ணை வச்சு அதை சுட்டு தள்ளுறது அதை வந்து பிளான். அதாவது சுட்டு தள்ளுறதுனா வந்து சாவடிக்கிறது கிடையாது, அது எங்கேருந்து வந்ததோ திரும்ப அங்கேயே அனுப்புறதா வந்து பிளான் இவங்களுக்கு. ஸோ இந்த பையன் இருந்துட்டு அப்பா அது எப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் இருந்துட்டு சொல்கிறாரு, உனக்கு கரெக்டான டைம் வரும்போது உனக்கே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த கன்னோட பின்பக்கத்தை பிடிச்சிக்கிறாரு. அண்ட் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த ஹேண்டில் வந்து பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த விஷயம் அது நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல, தரையில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து அப்படியே வந்து கிராக் விழுது. உடனே அவங்க அப்பா வந்து சொல்லாரு, இந்த விஷயம் மட்டும் பூமியில் விழுந்ததுன்னா பாதி வந்து அதாவது பூமி வந்து பாதியாக வந்து விரிசலை விட்டுரும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடமே வந்து கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு, இதான் சரியான நேரம் சுடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கத்த, இவங்க வந்து கரெக்டாக சுட்டுறாங்க. அதே சமயம் அதுவும் வந்து திரும்ப வந்த வழியிலே வந்து போயிடுது. ஸோ இவங்க வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிராவிட்டி கன். அண்ட் சுட்டதுக்கப்புறமா இவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காயமாக வந்து மாறிடுது. அண்ட் இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நம்ம இதுக்கு இன்னும் தயாராக இருக்கோமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அது வந்து 1998 நடந்தது. அண்ட் இப்போ இருக்க இந்த ப்ரெசன்ட் டே வந்து கட்டுறாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ புதுசாக உலைசஸ் அப்படின்ற ஒரு இன்ஹியூமன் வந்து உள்ளே வந்திருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் வந்து அவனால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அவன் வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வார் மிஷனை வந்து இழந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா அல்டிமேட்ஸுக்கும் அயன்மேனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டே வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ புதுசாக ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம உலைசஸ் நம்ம கேப்டன் மார்வல் அண்ட் அவங்களோட க்ரூ, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்காங்க. ஒன்றா வந்து ஏதோ ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அவங்க வந்து ஒரு ஆன்டி கிராவிட்டி கன்னை வச்சு சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இவங்க வந்து இந்த இடத்துல ஜெயிண்ட் மேனோட உதவியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஜெயிண்ட் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்ட்மேன் மாதிரி அவனு ஒருத்தன் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிம்பார்டிகல்ஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுல ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம ப்ளூ மார்வல் வந்து இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ இல்லைனா கண்டிப்பாக எங்களால் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயின் பண்ணிட்டு சொல்ல, ஜெயின் பண்ணிட்டு பரவாயில்ல இதெல்லாம் உலகத்துக்காக தானே பண்ணிகிட்டு இருக்கோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயின் பண்ணிட்டு சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே கேப்டன் மார்வல் நம்ம உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ மார்வல் சொல்ல, என்ன நீயும் மோனிக்காவும் லவ் பண்ணிட்டீங்களே அதை பற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்க, இல்லை நான் ஹாக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் சொன்னதும் நம்ம கேப்டன் மார்வலோட முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாக்கை தான் வந்து ப்ரூஸ் பண்ணதை கொண்டிருப்பார். ஸோ சிவில் வார் 2 அதிலே வந்து நடந்திருக்கு இதெல்லாமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி அதை போட்டிருக்கேன். ஸோ சிவில் வார் 2 வந்து இந்த விஷயம் வந்து நடக்கும். ஸோ அதனால் நம்ம கேப்டன் மார்வல் கிட்ட வந்து ப்ளூ மார்வல் வந்து கேட்குறாரு, ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஹல்க் உண்மையிலே வந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் கேட்க, நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு நீ ஏன் மேலே சந்தேகப்படுறியா, ஹல்க்கை கொல்லணுன்றதுக்காக நான் ப்ரூஸ் மாதிரி ஹாக்கையை விட்டு ப்ரூஸ் பண்ண நான் கொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்க, இல்லை இல்லை நான் அதை சொல்ல வரல அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டன் மார்வல் வந்து திரும்ப வந்து சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்கோ இது வந்து உலைசஸோட விஷனில் வந்தது. ஸோ அவன் விஷனில் வந்தது எல்லாமே வந்து உண்மையிலே நடந்துகிட்டு இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக ஹல்க்கு வரது வந்து உண்மையிலே நடக்கக்கூடியதான், அதுக்காக நான் அவனை கொல்லணும் அப்படின்றதான் வந்து சொல்ல வரல, ஹல்க்கா மாறினா என்னை கொண்டுது அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பண்ணதான் ஹாக்கை கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, நம்ம ப்ளூ மார்வல்னு சொல்கிறாரு, சரி இனிமேட்டு வர விஷயங்களில் யாருமே சாவாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல்னு சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மோனிகா வந்து சொல்கிறாங்க, அதாவது நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மிஷின் வந்து ரெடி பண்ணுறாங்க, நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு இந்த மிஷின் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எலக்ட்ரிசிட்டியாகவே வந்து மாறுறேன், நான் வந்து கரண்ட்டாகவே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் உள்ளே போய் அந்த மிஷின் உள்ள ஃப்ளோ ஆகிற கரண்ட்டாக வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து மாறிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன்லாம் வேறு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஸோ மாற மாற அது வந்து வேகமாக வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ப்ளூ மார்வல் இருந்துட்டு கமெண்ட் எல்லாம் தயாராங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரொம்பவே பெரிய உருவமாக அது வந்துருக்கு. நம்ம கேப்டன் மார்வல் இருந்துட்டு
இப்போ போ ஜெயின்ட் மேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே நம்ம ஜெயின்ட் மேன் வந்து வேகமாக வந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஒலைசர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஓரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துல யாருமே தலைவர்கள்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு ஒருத்தர் தலைவர்களாக தான் இருக்கீங்க, யாருமே வந்து லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்க முடியாது. ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ப்ளூ மாரலன்னு சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பிரச்சனையை நிறுத்தணும்னா அது அழிக்கிறது மட்டும் தான் தீர்வு கிடையாது, நம்ம அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாலே அது ஒரு தீர்வு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாரலன்னு சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரவன் வந்து ரொம்ப பெருசாக இருக்க ஒரு ஆள் தான். ஸோ அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயின்ட் மேனை வச்சு அவன் கையை பிடிச்சி பிம்பாட்டிகள்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நார்மலான மனுஷங்க அளவுக்கு வந்து மாற்றிடுறாங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறமா நம்ம பிளாக் பேன்தர் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் ஹலோ நான் என்னோட பூமிக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே வந்து பேச, அவனும் வந்து இந்த லாங்குவேஜை வந்து அவனோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக வந்து மாற்றிக்கிறான். மாற்றிட்டு அவன் வந்து இங்கிலீஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூ மார்க்லேருந்து சொல்கிறாரு, ஸோ பார்த்தல இதுதான் இப்போ பிரச்சனை, இவன் வந்து இந்த பூமியை வந்து கண்காணிக்காக தான் வந்திருக்கான், அதாவது சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்திருக்கான், பட் ஆனால் நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்க்லேருந்து சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து கட்டுறாங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, ஹேய் நீங்கள் இருக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஒரு ஹேலோகிராம் வந்து ஓப்பன் ஆகுது, நான் இங்கே தான் இருக்கிறேன் அண்ட் நீங்கள் அல்டிமேட்ஸை பற்றி நிறைய தகவல் கேட்டிருந்தீங்கல்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை பண்ணேன், பட் ஆனால் என்னால் வந்து எதுவுமே கான்ஃபிடன்ஸாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் இவர் வந்துட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் சேம்ஸ் அதான் நம்ம ஆன்டி மேன் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆன்டி மேன் வந்து அந்த விஷயத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது நம்மளை சுற்றி சமுதாயம் அப்படின்ற ஒரு கூண்டு இருக்குது. ஸோ அந்த கூண்டு வந்து நம்மளை வளர விடாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பயந்து நம்ம எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. வெளில இருக்க கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு, ஹே இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கா இவன், அப்போலேருந்து ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, இதை பாரு பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, அவன் என்ன பேசினாலும் சரி அவன்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவன் யாருன்னு அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, அவன் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் அவங்ககிட்ட கடவுள் அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு வந்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து இன்னொரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட எல்லாத்தையுமே பேசு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த வாய்ஸ் யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸோடது தான். ஸோ நம்ம தேனோஸ் வந்து இப்போ வந்து அல்டிமேட் ஸ்கூலில் இருக்க ஜெயிலில் தான் வந்திருக்காரு. ஸோ நம்ம தேனோஸ் ஜெயிலில் இருந்துக்கிட்டே நம்ம இந்த மாதிரி கான்வர்சன்ஸ் கூட வந்து மைண்டில் வந்து பேசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கான் பண்ணுவீங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், நான் அடுத்து வந்து ஒரு டிசி சீரிஸ் தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த காமிக்ஸ் வேணும் அப்படின்றத கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, பட் ஆனால் அதிக பேர் எந்த காமிக்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதாவது இப்போ எல்லாருமே வேறு வேறு காமிக்ஸ் சொல்லுவீங்க, பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற கேரக்டர் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற காமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த கேரக்டருக்கு நிறைய பேர் வந்து காமிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து போட முடியும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து என்ன காமிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க டிசியில். அண்ட் ஆல்ரெடி ஒருத்தவங்க மார்வலில் வூல்வரின் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, நான் அதை பார்த்துட்டேன். அண்ட் கண்டிப்பாக வூல்வரினுக்கு ஒரு காமிக்ஸ் வந்து போடுவேன். ஸோ கோச்சிக்காதீங்க ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி டிசியில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமோட பேஜ் லிங்க்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டெலிகிராம் பேஜ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க், அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க், அண்ட் அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே வந்து இது கீழே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் யூஸ் நீங்கள் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்களோ ஸோ அதில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்ஸ்டாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், அது மட்டும் கன்ஃபார்ம் தான். ஸோ இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கேஷ் பாய் ஈவன், உங்களை நான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஷ் பாய் ஈவன்.